நம்ம வீரமுத்து அவர்கள் நம்ம இஸ்ரோல ஒரு டீம்ல டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதோட எல்லாம் சேர்ந்து அவங்க சேர்ந்திருக்கிற புகழ்பெற்ற உலகமே புகழ்பெற்ற வேலை செய்திருக்காங்க எல்லாரும். அதில் விசேஷமான வீரமுத்து வேர்கள் அவர் பெற்றோர்களுக்கு நான் பார்க்கணும் என்ன சொல்லி இந்த ஊருக்கு வந்திருக்கிற பின்ன ரஜினிகாந்த் தம்பி அவட அனுமதியோ கூட இங்கே போய் பார்த்துட்டு வாங்க சொன்னாங்க. அதுக்காக இங்கே பார்க்கறதுக்காக இந்த மகிழ்ச்சி ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இவர் நீரோடு வாழ வேண்டும் அந்த மாதிரி ஒரு புத்திரன் இவருக்கு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டுக்கு ரொம்ப பேர் கூடு எல்லாம் வந்திருக்கு. அவ்வளோ ஆரோக்கியமாக ஆயுஷோட இன்னும் மற்ற இன்னும் இந்த சந்திரலோகத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செய்யட்டும் என்று நான் இந்த மனைவி பண்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கு பாருங்க படம். அதுக்காக ரொம்ப நல்லா ரசித்து பார்க்குறாங்க மக்கள். ரொம்ப பார்க்குறவங்களே பார்த்து நிற்கிறாங்க. அந்த ஃபேன்ஸுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வெற்றி படங்கள் மறுபடியும் கொடுக்கணும் வரணும் வருது. படம் பார்க்க பாருங்க சொன்னாங்க. எல்லாம் பார்த்துருக்கோம். நானும் பார்த்தாச்சு. இந்த வந்த பிந்திங்க மகாலட்சுமி பிளாஸாவில் இங்கேயோ பார்த்தேன். ரொம்ப இப்போ கூட அது ஃபுல்லாக இருக்கு தியேட்டர். ரொம்ப யாருக்கும் வெளியில் போகிறதே இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் கூட போகிறாங்கிறது இல்லை. படம் கடைசி ஒரு பார்த்து ரசிச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதோட இங்கே நானும் வந்து இந்த ஊரில் இங்கே இருக்கிறாரு அவங்க தகப்பனார் அம்மா பார்த்து அவங்க ஆசீர்வாதம் நானும் போகலான்னு வந்திருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். ஒரே வாய்ப்பு சொல்லுவார். அது சொல்லுவாங்க. அடுத்த லால் சலாமும் இருக்கு நெக்ஸ்ட். அதுக்கு அது பின் அப்புறம் வேறு இது முடியணும். இல்லை, அது முதலிருந்து அவரது பழக்கம். பெரியவர்களுக்கு, குருங்களுக்கு, சன்னியாசங்களுக்கு, மட்டத்துக்கு போடுற பழக்கம். நிரந்தரமாக 10 வருஷத்துலேருந்து ராமகிருஷ்ண மட்டில் அவங்க வேத பாட்டங்கள் எல்லாம் கற்றுக்கிறதுக்காக அங்கே போயிருந்தார். அந்த இதுலேயே எல்லாத்தையும் மந்திரத்தோடு வருது சுவாமியை அவர் அனுகிரகத்தினால. நிரந்தரமாக அந்த குருவின் கருணை இம்மாலே அவருக்கு கூட்டம் போயிடுச்சு. மா அவதார பாபா அவங்கள ஆசீர்வாதத்தால் ராமகிருஷ்ணர், ராகவேந்திரர் எல்லாருமே அவருக்கு துணையாக இருக்காங்க. நல்லது செய்யணும் மக்களுக்கு. அன்றே ஒரே எண்ணம் போலதான். அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. அது எது யாருக்கும் ஒன்றும் செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.